Hi friends, welcome. In this video, x is 1.3 la third sum paak poram. So third sum enna f is x blank. That is x square minus 5x plus 6 kuduthirukanga. Okay, la. So idu eppadi eduthukalam appdi pathina f of x equal x square minus 5x plus 6 nu eduthukalam. Okay, la. So idula first question enna kuduthirukanga appdi pathina f of minus 1. So x ku nama enna kudukona minus 1 idu already 9th la paathirukom. Okay, la. So minus 1 அப்படி பண்ணா minus 1 square plus minus 5 into minus 1 plus 6 ஓகேங்களா 1 minus 1 whole square பண்ணா 1 minus into minus plus 5 plus 6 ஓகேங்களா சோ நம்ம வேல்யூ என்ன வந்திருக்கு 12 therefore f of minus 1 equal 12 next second sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா f of 2a ஓகேங்களா சோ நான் 2a அப்படி பண்ணோம் 2a square minus 5 into 2a plus 6 okay la 2a square panna 2 square panna 4 a square panna a square minus 5 2s are 10 a plus 6 this is the answer next third question so third question enna irukku appdi pathina f of 2 okay la so f of 2 appa 2 panna 2 square minus 5 into 2 plus 6 so first application 2 eppadi application pandrom appdi therinjirave nammude answer நம்ம கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா டூ ஸ்கொயர்னா ஃபோர் மைனஸ் ஃபைவ் டூஸ் ஆர் டென் பிளஸ் ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபோர் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் டென் டென் மைனஸ் டென் ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஸோ ஃபோர்த் சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ என் எக்ஸ் மைனஸ் ஒன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ அது அப்படியே இப்படி வேண்டாம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டூ சார் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஸ்கொயர் ஓகேங்களா மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் என்ன வரும் மைனஸ் செவன் எக்ஸ் ஓகேங்களா பிளஸ் ஒன் 1 plus 5, 6. 6 plus 6, 12. Therefore, x of x minus 1 and order, x square minus 7x plus 12. This is the answer. So, ஒரு sum ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு ஸோ இதே மாதிரி நம்ம creative sums கொடுத்தாலும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸோ மைனஸ் ஒன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எக்ஸில் அப்படின்னு தெரிஞ்சாவே நம்மளுடைய இந்த சம்ஸ் புரிஞ்ச மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ